நற்குணங்கள் எல்லாம் சேர்ந்த புருஷோத்தமன். அயோத்தியையால ராமனை தவிர வேறு யாருக்கும் நான் உன்னை தவறாக நினைக்கவே மாட்டேன். அண்ணா, தயவு செய்து என்னுடன் திரும்பி வந்து விடுங்கள். அண்ணா, இந்த அயோத்தி மாநகரமே தங்களை காண ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அண்ணா, இல்லை இல்லை பரதா, என்னால் அப்படி செய்ய இயலாது. தந்தை இட்ட கட்டளையை ராமன் மீறி நடந்தான் என்ற அவச்சொல்லுக்கு நான் ஆளாக மாட்டேன். மேலும் அன்னையின் வாக்குப்படி நடப்பேன் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். என்னை பற்றி நீ எவ்வளவோ கூறினாய். கடல் நீர் வற்றலாம், சூரியன் உதிக்காமல் கூட போகலாம், ஆனால் ராமன் சொன்ன சொல் தவறாதவன் என்பதை மட்டும் நீ கூறாமல் விட்டுவிட்டாய். பரதா, நீ அயோத்திக்கு புறப்படு, நல்லாட்சி செய், மக்களை காப்பாற்று. புறப்படு பரதா. அண்ணா, நீங்கள் என்னை மடக்கி விட்டீர்கள். அண்ணா, நான் செல்கிறேன், ஆனால் ஒரே ஒரு விண்ணப்பம். அண்ணா சொல் பரதா, என்ன விண்ணப்பம்? தங்களது பாதரட்சைகளை தாருங்கள் அண்ணா. அவை அயோத்தியை ஆளட்டும், ராமராஜ்யம் நடக்கட்டும். நான் தங்களது பாதரட்சைகளை என் தலையில் சுமற்றி சென்று அரியலூர்ல நந்தி கிராமத்தில் வைத்துக்கொண்டு நல்லாட்சி புரிகிறேன். அண்ணா, தயவு செய்து மாட்டேன் என்று மட்டும் கூறிவிடாதீர்கள். அண்ணா, அவர் தங்கள் மீது வைத்துள்ள அன்பும் பாசமும் என்னை மேசலிருக்க வைக்கிறது. கள்ளம் கபடம் இல்லாத பரதனை எல்லோரும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நினைத்து என் மனம் வேதனை அடைகிறது. தாமரையிலே தண்ணீர் போன்ற வாழும் பரதனின் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள் சுவாமி. இது என் பணிவான வேண்டுகோள். அண்ணா, அன்னை கூறுவது மிகவும் சரிதான். பரதனை மனதார வாழ்த்தி அனுப்புங்கள். பரதா, இவர்களும் கூறுவதால் உன் விருப்பப்படியே செய்கிறேன். இதோ என் பாதுகைகளை எடுத்துக்கொள். அன்னையர் மூவரிடமும் நாங்கள் நலமாக உள்ளோம் என்று சொல். நல்லாட்சி புரி. பிரியாவிடை தருகிறேன். தாங்கள்தான் என் தெய்வம். தாங்கள் இல்லாத அயோத்திக்குள் நான் நுழையவே மாட்டேன். அருகிலுள்ள அந்த கிராமத்திலிருந்து தங்களது பாதரட்சைகளை வைத்துக் கொண்டு நல்லாட்சி நடத்துவேன். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை அண்ணா. என்ன நிபந்தனை சொல் பரதா? 14 ஆண்டுகள் முடிந்தவுடன் அடுத்த நாள் நண்பகல் ஒழியதற்குள் தாங்கள் அயோத்திக்கு திரும்பவில்லை என்றால் என் உயிரை நான் மாய்த்துக் கொள்வேன் அண்ணா. இது சத்தியம், இது சத்தியம் அண்ணா. நான் வருகிறேன். கவலைப்படாது, நிச்சயமாக நான் வருவேன். உணர்ச்சி வசப்பட்டு எந்த காரியத்தையும் செய்துவிடாதே. நீ இருந்து செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் நிறையவே உள்ளன. நான் நிச்சயமாக வருவேன். சென்று வா. ஸ்ரீராம பாதம், ஸ்ரீராம பாதம், ஸ்ரீராமன் பாதமே கதி. என் ஆத்மாவின் ராமன், ஆனந்த ராமன், தர்மத்தின் வடிவம் அவன். வைராகியம் பிறக்கும், வைகும் அத்ரி மகரிஷியை வணங்குகிறேன். தாமரை இதழ் போன்ற கண்களை கொண்ட ராமா, வருக வருக. கணவன் இருக்கும் இடமே அயோத்தி என்ற திடசித்தத்துடன் வந்துள்ள சீதே, வருக. தனது சுகங்களையெல்லாம் விட்டு அண்ணனுக்காகவே வந்துள்ள தியாகசூட லக்ஷ்மணா, வருக. தங்கள் வரவு நல்வரவாகட்டும். அத்ரி மகரிஷியே,
தங்களை சந்தித்தது எங்கள் பாக்யம். தங்கள் தபோவனத்தில் நுழைந்த பொழுது எங்கள் உடல் புல்லரித்தது. அவ்வளவு தெய்வீகம். ஆம் மகரிஷே, தங்களை போன்ற மகான்களின் சந்திப்பு கிடைத்தது நாங்கள் செய்த பூர்வ ஜென்மத்தின் புண்ணியம்தான். மகரிஷி, அடியவளின் நமஸ்காரங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். எங்களை ஆசீர்வதியுங்கள். தங்கள் வருகையால் என் குடில் அல்லவோ புனிதப்பட்டது. இதோ தான் யார் என்று தெரிந்த போதும் ஒன்றுமே அறியாதது போல் இங்கு நிற்கும் ஸ்ரீராமன் மூலியமாக அரக்க குலமே அழிய போகிறது. இனி இவர்கள் கவலையின்றி கேள்விகளை புரியலாம். அனுசியா, அனுசியா, இங்கே வா. அயோத்தியிலிருந்து ராமன், சீதை மற்றும் லக்ஷ்மணன் வந்திருக்கிறார்கள். சீதே, உன் தாய் போன்றவள் அனுசியா, உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள். இக்கூடிய காலகத்தில் எப்படி அம்மா உன்னால் இருக்க முடிகிறது? எங்களுக்கு பழக்கமாகிவிட்டது. ஆனால் ராஜகுமாரியான நீ எப்படி இந்த கஷ்டங்களை தாங்கிக் கொள்கிறாய்? நீ போன்ற உனது மேனி இதை தாங்குமா? தந்தம் போன்ற உனது கைகளும் கால்களும் பொலி விழுந்து விட்டனவே. இதுதா என் கண்ணே? அம்மா, உங்கள் இனிய சொற்கள் என் தாயின் குரல் போலவே எனக்கு தோன்றுகிறது. திருமணம் முடிந்து இன்னும் தாய் வீடு கூட நான் செல்லவில்லை. ஆனால் அந்த குறை இப்போது நீங்கிவிட்டது போல் உணர்கிறேன். அறிகிறேன் தாய். இது விஸ்வகர்மாவினால் செய்யப்பட்ட குண்டலங்கள். அம்மா, உங்கள் அன்பிற்கு மிக்க நன்றி. எனக்கு இவையெல்லாம் வேண்டாம். நான் என் கணவருடன் வனவாசம் வந்திருக்கிறேன். நாங்கள் யாரிடமும் எதுவும் பெற்றுக்கொள்ளக் கூடாது என்று அவர் கூறியிருக்கிறார். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் தாயே. கேள் கண்ணு, கேள். என்னை ஒரே ஒரு முறை கட்டிக்கொள்ளுங்கள், அது போதுமே. வா மகளே. கண்ணு, கன்றினை கண்ட பசுவை போல் என் தாயுள்ளம் ஒரு கணம் உருகிவிட்டது. இந்த சிறிய வயது உனக்கு எத்துணை அறிவு முதிர்ச்சி. சந்நியாசினியான நான் இவற்றையெல்லாம் இங்கிருந்து வெளியேற்றி உனக்கு கொடுக்கலாம் என்று பார்த்தால் நீ இதிலுமே ஆசை கொள்ளாமல் வைராக்கியமுடன் இருக்கிறாயோ? எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பார்த்தாயா ராமா? ஆம், பார்த்து கொண்டுதான் இருந்தேன். சரி சரி, இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும். உன் அவதார நோக்கம் உனக்கு தெரியும். இருப்பினும் நீ எங்கு எப்படி செல்ல வேண்டும் என்பதை விளக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். சரபங்கர், சுதீஷ்ணர் போன்ற முனிவர்களை நீ சந்திப்பார். அவர்கள் உன்னை அகத்தியரிடம் அழைத்துச் செல்வார்கள். அவர் மூலியமாக உனக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். என் பங்கிற்கு என் தவ வலிமையால் பெற்ற பல நன்மைகளை உனக்கு தாரைவார்க்கிறேன். இதோ ஏற்றுக்கொள். குருவே, நான் தன்யனானே. தம்பி லக்ஷ்மணனையும் ஆசீர்வதியும். ராமா, லக்ஷ்மணன் யார் என்று உனக்கு தெரியும். தியாகசீலனான அவனுக்கு என்றும் பெரியவர்களின் ஆசீர்வாதம் உண்டு. குருவே, என் அண்ணன் ராமனுக்கும் என் அன்னை சீதைக்கும்
என் இறுதி மூச்சு உள்ளவரை சேவை செய்ய வேண்டும். எந்த சூழ்நிலையும் நான் மனம் விட்டுவிடாமல் வைராகியத்துடன் இருக்க அருள் புரியுங்க குருவே. லக்ஷ்மணா, பரந்த உள்ளம் கொண்டவன் நீ. கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்று சொல்வார்கள். என்றென்றும் எங்கள் உல்லாசைகள் உனக்கு உண்டு. சரி குருவே, நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். ராமா, புருஷோத்தமா, உனது வரவு நல்வரவாகட்டும். நீ தர்மஸ்வரூபன், உபாசனைக்கு உரிய மூர்த்தி. உன்னுடைய புனித வடிவம் தியானம் செய்ய ஏற்றது. உன்னுடைய நாமம் ஜபத்திற்கு உரியது. பூ உலகில் தர்மத்தை நிலைநாட்ட வந்துள்ள ரகுராமன் நீ. அகஸ்திய முனிவரே, தாங்கள் என்னை மிகவும் உயர்த்தி பேசுகிறீர்கள். அதற்கெல்லாம் நான் தகுதியுடையவனா என்றே தெரியவில்லை. ராமா, உன் பெருமையில் ஒரு சிறு துளிதான் நான் கூறியது. தீயவர்களை அழித்து நல்லவர்களை காக்க பிறந்தவன் நீ. உன் வரவுக்காகவே நான் காத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் கற்ற அஸ்திர சஸ்திர வித்தைகளையெல்லாம் உனக்கு தரப்போகிறேன். அவற்றை கொடுத்துவிட்டால் என் கடமை முடிந்துவிடும். பின்பு நான் இமயம் நோக்கி சென்று விடுவேன். அகஸ்திய முனிவரே, தீயவர்களை அழித்து நல்லவர்களை காக்கும் என் கடமை இனி மிகவும் எளிதாகிவிடும். அயோத்தியில் இருந்து புறப்பட்டதிலிருந்து எத்தனை ரிஷிகளின் சந்திப்பு, எத்தனை நல்லவர்களின் சேர்க்கை, ஆஹா, நினைத்தாலே மகம் ஆனந்தமாக இருக்கிறது. ஆம் மகர்ஷி, அது தங்களை போன்ற மகான்களின் சந்திப்பு எங்கள் மனதிலும் உடலிலும் பல யானைகளின் பலத்தை கொடுக்கின்றன. எல்லாம் அந்த ஈசனின் செயல். எங்களை தரிசித்ததில் சந்தோஷம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், உங்களது வரவுக்காகவே நான் தவம் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் பஞ்சவடி செல்லுங்கள். அது மிகவும் ரம்யமான இடம். அங்கே சென்று குடிலமைத்து கொண்டு சுகமாக வாழ்ந்திருங்கள். உங்களுக்கு என் ஆசிகள். மகர்ஷியே, தங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். சிவபெருமான் தங்களுக்காக தனியே தன் திருமணக் காட்சியை அருளைச் செய்தார் என்றால் தாங்கள் எவ்வளவு பக்தியும் சக்தியும் வாய்ந்தவராக இருக்க வேண்டும். தங்களை போன்ற ரிஷிகளின் பரிபூர்ண ஆசிர்வாதம் எங்களை வழிநடத்த வேண்டும். குழந்தாய், நிச்சயமாக உன் எண்ணம்படியே எல்லாம் நடக்கும். ஆனால் இவ்வுலகில் மாயைக்கு கட்டுப்படாதவர் எவரும் இல்லை. எனவே நீ மிக ஜாக்கிரதையாக நடந்து கொள். சென்று வாருங்கள், மங்களம் உண்டாகட்டும். அங்கே பாருங்கள், அங்கே ஏதோ பெரிய உருவம் தெரிகிறது. எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. பயப்படாதே ஜானகி, இரு, நான் சென்று அது என்னவென்று பார்த்து வருகிறேன். அண்ணா, ஏதோ ராட்சசன் போல் தெரிகிறது. அண்ணா, நான் சென்று பார்க்கிறேன். லக்ஷ்மணா, அவசரப்படாதே, நான் பார்க்கிறேன் யார் என்று. யார் நீங்கள்? லக்ஷ்மணா, ராமா, நில்லுங்கள். நான் உங்கள் தந்தை தசரதனின் உற்ற தோழன், மிகவும் வயதானவன். தயவு செய்து என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள். என் பெயர் ஜட்டாயு, நான் கழுகரசன். என்னை மன்னித்து விடுங்கள். தங்களை பற்றி தவறாக நினைத்துவிட்டேன். பார்த்தாயா சீதை, நம் தந்தையின் உற்ற தோழன் ஜடாயுவாம் இவர். இந்த வயதிலும் நமக்காக உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அவரை முதலில் நமஸ்கரிப்போம். என் தந்தையின் உற்ற தோழன் என்று சொல்கிறீர்கள். தங்களுக்கு என்ன வேண்டும்? காத்திருக்கின்றோம். உங்கள் அருகாமையிலேயே நான் சுற்றி கொண்டிருப்பேன். உங்களுக்கு தீங்கு வராமல் நான் பாதுகாப்பேன். ராமா,
எப்பொழுதும் உன் நினைவிலேயே இருந்து உங்களுக்கு எந்த திங்கும் வராமல் நான் பாதுகாப்பேன் ராமா, இது உறுதி. தங்களை சந்தித்தது மிக்க சந்தோஷம். நாங்கள் சென்று வருகிறோம். அழகே உருவான மாணிகனே, மர உரி தரித்து இக்காட்டில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ராஜகுமாரன் போல் காட்சி தரும் உனக்கு ஏன் இந்த கோலம்? என்னோடு வா, நம் சுகமான வாழ்க்கை வாழ்வோம். நம் இருவருக்கும் ஜோடி பொருத்தம் மிக நன்றாக இருக்கிறது. என்ன சொல்கிறாய் பெண்ணே? நீயா? இந்த காட்டில் நீ என்ன செய்கிறாய்? என்னை பார்க்காமலே பேசுகிறாயே, என் அழகை பார். என் பெயர் சூர்பனகை. இலங்கேஸ்வரன் என்று கேள்விப்பட்டிருப்பாயே, அவர் தங்கை நான். என் பெயர் சூர்பனகை. என் அழகில் மயங்கி பலரும் என்னை மணக்க விரும்பினார்கள், ஆனால் நான் ஒப்புக்கொள்ளவில்லையே. என்னவோ தெரியவில்லை, உன்னை பார்த்ததும் மயங்கி விட்டேன். என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா? பெண்ணே, நான் தசரத சக்கரவர்த்தியின் புதல்வன் ராமன். ஜானகி, ஜானகி! இதோ இவள்தான் என் மனைவி சீதை. தொட்டு தாலி கட்டியவள் உடன் இருக்கும் பொழுது நீ இப்படி பேசலாமா? பெண்ணே, சென்று விடு, சென்று வேறு யாரையாவது தேடி கண்டுபிடி. என்ன, இவள் உன் மனைவியா? இவ்வளவு ஒல்லியாக இருக்கிறாள். இவளிடம் என்ன அழகு இருக்கிறது? அதுவும் வாழ்நாள் முழுவதும் ஒரே மனைவியுடன் வாழப்போகிறாயா? இது என்ன கேலி கூத்து? இது ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விடாதே. பெண்ணே, நீ பேரழகிதான். உன்னை பார்க்காமலேயே உன் குரலில் இருந்து உன் அழகு நன்றாக தெரிகிறது. வேண்டுமென்றால் ஒன்று செய்யேன். உனக்கேற்ற பேரழகன் ஒருவன் வெளியே சென்றிருக்கிறான். அவன் வேறு யாரும் அல்ல, என் தம்பிதான். மேலும் அவன் தனியாகத்தான் இருக்கிறான். அவனிடம் கேட்டுப்பாரேன், ஒருவேளை ஒப்புக்கொள்வான். அப்படியா? சரி, உன் தம்பி என்று வேறு கூறுகிறீர்கள், அப்பொழுது அவனும் பேரழகனாகத்தான் இருப்பான். யாராக இருந்தால் என்ன, நான் கேட்டு விடுகிறேன். ஏ அழகனே, என் பெயர் சூர்பனகை. என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா? ஏ பெண்ணே, என்ன இது? ஏதோ சாப்பிட வருகிறாயா என்று போல் சாதாரணமாக கேட்கிறாய். நான் திருமணமானவன். இதோ இவரை கேட்க வேண்டியதுதானே? அவர் மாட்டேன் என்று சொன்னால் தானே உன்னிடம் கேட்டேன். ஏன் இருவரும் இப்படி என்னை சோதிக்கிறீர்கள்? அண்ணா, என்ன இது? ஏன் இப்படி சொன்னீர்கள்? லக்ஷ்மணா, நீயோ பாவம் தனியாகத்தான் இருக்கிறாய். துணைக்கு ஒரு ஆள் இருக்கட்டும் என்று எண்ணித்தான் அப்படி சொன்னேன். ஓ, இப்பொழுது நன்றாக புரிகிறது. இது உங்கள் இருவர் வேலைதானா? பெண்ணே, நான் அவருடைய அடிமை. நீ என்னை திருமணம் செய்து கொண்டால் பிறகு நீயும் அவருக்கு அடிமையாகிவிடுவாய். அதற்கு பதிலாக உனக்கு வேற யோசனை சொல்கிறேன். நீ அவரை திருமணம் செய்து கொள், பிறகு நானும் உனக்கு அடிமையாகிவிடன் அல்லவா? எப்படி என் யோசனை? ஐயோ ஐயோ, என் தலை சுற்றுகிறது, ஒன்றும் புரியவில்லை. இதற்கெல்லாம் காரணம் அப்பெண் தான். அங்கிருக்கும் அப்பெண்ணை அழித்து விட்டால் நீங்கள் இருவரும் எனக்கு அடிமைதான். இப்பொழுதே அவளை அழைக்கிறேன். பெண்ணை கண்டேன்,
சரி, தங்களுக்கு மனைவியாக்கலாம் என்ற நல்ல எண்ணத்தில் போய் பெண் கேட்டேன். அங்கிருந்த இரு மானிடர்கள் யாரோ தசரதரின் குமாரர்களாம். அதுவும் அச்சிறியவன் இருக்கிறானே, மிகவும் பொல்லாதவன். மூக்கிற்கு மேல் கோபம் வருகிறது. அவன்தான் என் மூக்கை அறுத்து விட்டான். மீண்டும் கூறுங்கள் மேம்பி, நான் சென்று அப்பெண்ணை உங்களுக்காக மீண்டும் கொண்டு வருகிறேன். வேண்டாம் சொற்படகே, வேண்டாம், நானே செல்கிறேன். நீ சொல்லதில் இருந்து அப்பேழகின் முகமே என் கண்முன் ஓடுகிறது. என் ஆவலை என்னால் அடக்க முடியவில்லை. யாரெங்கே மாணிச்சனை அழைத்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும் அண்ணா. மாரிச்சா, மாரிச்சா, நீ ஒரு காரியம் செய். வெள்ளி புள்ளிகளுடைய தங்கமானாக உருவெடுத்து சீதை இருக்கும் இடத்துக்கு செல். அதை பார்த்த சீதை மயங்கி போய் ராமனிடம் சொல்ல, ராமன் கண்டிப்பாக உன்னை பிடிக்க வருவார். பயப்படாதே, ஓடிவிடு. அப்பொழுது நான் அங்கு வந்து சீதையை இன்மசமபகரித்துக் கொள்வேன். எப்படி என் யோசனை, நன்றாக இல்லை? வேந்தே, தயவு செய்து நான் கூறுவதை கேளுங்கள். ராமனை பற்றி எனக்கு தெரியும். அவன் தர்மஸ்வரூபி. தந்தையின் சொல்லை காப்பாற்றவே தன் மனைவியுடனும் தம்பியுடனும் கானகம் வந்திருக்கிறான். அவன் சாதாரண மானிடர் அல்ல.